டெல்லிக்கு இரண்டு நாட்கள் பயணம் மேற்கொண்டுள்ளார் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி மருத்துவ படிப்புகளில் சேர தேசிய அளவில் கட்டாயமாக்கப்பட்டுள்ள நீட் தேர்வில் இருந்து தமிழ்நாட்டுக்கு விலக்கு கோரும் மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் தராமல் தாமதம் செய்வதாக மாநில அரசும் அரசியல் கட்சிகளும் குற்றம் சாட்டி வருகின்றன இந்த நிலையில் அவரது டெல்லி வருகை அரசியல் கட்சிகள் இடையே மிகுந்த எதிர்பார்ப்பை கூட்டியிருக்கிறது ஆளுநர் எதற்காக டெல்லி வந்துள்ளார் அவரது திட்டம்தான் என்ன தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி நீட் விளக்கு மசோதா தொடர்பாக மாநில சட்டப்பேரவையில் இரண்டாவது முறையாக நிறைவேற்றிய சட்ட மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்க முடிவு செய்துவிட்டார் என்று அவரிடம் உறுதிப்படுத்திய பிறகு அந்த செய்தியை பிபிசி தமிழ் கடந்த வாரம் வெளியிட்டிருந்தது இதற்கிடையே ஏப்ரல் பதினான்காம் தேதி தமிழ்நாடு ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற தேநீர் விருந்து நிகழ்ச்சியில் மாநில முதல்வர் மு ஸ்டாலின் கலந்து கொள்ளும் போது அவரிடம் நேரில் தமது முடிவை அறிவிக்க ஆளுநர் திட்டமிட்டிருந்ததாக அவரது தரப்பு நம்மிடையே தெரிவித்தது ஆனால் இந்த விவகாரத்தில் முதல்வர் அலுவலகத்துக்கும் ஆளுநர் தரப்புக்கும் இடையே நடந்த தகவல் பரிமாற்ற குளறுபடி காரணமாக இருதரப்பும் பேசிக்கொள்வதில் இடைவெளி நீடித்தது இதனால் இந்த விவகாரத்தில் அடுத்து என்ன நடக்குமோ என்ற எதிர்பார்ப்பு மேலோங்கியிருக்கிறது இந்த நிலையில் டெல்லி வரும் ஆளுநர் நீட் விளக்கு மசோதா பற்றி ஆலோசிக்கவும் தனக்கு மயிலாடுதுறையில் ஏற்பட்ட பாதுகாப்பு குளறுபடி பற்றி விளக்கவும் வந்துள்ளதாக சில ஊடகங்களில் தகவல்கள் வெளியாகி வருகின்றன இதுபற்றி பிபிசி தமிழ் தனிப்பட்ட முறையில் விசாரித்தபோது ஆளுநர் ரவி இரண்டு நாட்கள் பயணமாக ஒரு திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்க டெல்லி வந்துள்ளதாகவும் இது அவரது தனிப்பட்ட பயணம் என்றும் தெரியவந்தது மேலும் இந்த பயணத்தின் போது தமது சொந்த வீட்டிலேயே தங்கியிருக்க ஆளுநர் விரும்பியதாகவும் பிபிசி தமிழ் அறிந்தது டெல்லி வருகையை முடித்துக்கொண்டு ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி பிற்பகலில் அவர் சென்னை திரும்புவார் என தெரிகிறது முன்னதாக ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி மயிலாடுதுறையில் உள்ள தருமபுரம் ஆதீன மடத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்க சென்றார் அவர் அந்த மடத்துக்கு சென்றபோது ஏற்கனவே அறிவித்திருந்தபடி ஆளுநரின் வருகைக்கு எதிராக திராவிடர் கழகம் விடுதலை சிறுத்தைகள் இடதுசாரி கட்சிகள் உட்பட பதிமூன்று கட்சிகள் மற்றும் அமைப்புகள் சேர்ந்து மயிலாடுதுறையில் கருப்பு கொடி காட்டும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தினர் நீட் விலக்கு மசோதா உட்பட தமிழக நலன் சார்ந்த விஷயங்களில் ஆளுநர் ஈடுபாடு காட்டாமலும் முக்கிய சட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் தராமல் இழுத்தடிப்பதாலும் அவர் மாநிலத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குரல் எழுப்பினர் ஆளுநரின் வாகனத்துக்கு முன்பும் பின்புமாக அவரது பாதுகாப்பு வாகனங்களின் தொடரணி சென்று கொண்டிருந்தபோது சிலர் பிளாஸ்டிக் கருப்புக்கொடியை வீசிய காணொலி சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டது இந்த சம்பவம் காரணமாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட எழுபத்து மூன்று பேர் மீது வழக்கு பதிவு செய்து சட்ட நடவடிக்கை எடுத்துள்ளதாக தமிழ்நாடு காவல்துறை சட்டம் ஒழுங்கு பிரிவு கூடுதல் தலைமை இயக்குநர் அலுவலகம் செய்திக்குறிப்பு ஒன்றை ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி இரவு வெளியிட்டது அதில் ஆளுநரின் வாகனம் மீது கருப்புக் கொடியோ கற்களோ வீசப்படவில்லை என்றும் அவரது வாகன கான்வாய் சென்ற பிறகே பிளாஸ்டிக் கொடி சாலையில் விழுந்ததாகவும் கூறப்பட்டிருந்தது இது தொடர்பாக சில ஊடகங்களில் வெளிவந்த முரண்பட்ட தகவல்களையும் காவல்துறை கூடுதல் தலைமை இயக்குநர் அந்த செய்திக்குறிப்பில் மறுத்திருந்தார் இந்த நிலையில் ஆளுநரின் மெய்க்காப்பாளர் பொறுப்பை கவனித்து வரும் தமிழ்நாடு பிரிவைச் சேர்ந்த ஐபிஎஸ் அதிகாரி விஸ்வேஷ் பி சாஸ்திரி காவல்துறை தலைமை இயக்குநருக்கு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி இரவே கடிதம் ஒன்றை அனுப்பினார் அதில் ஆளுநரின் மயிலாடுதுறை பயணத்தின் போது அவரது பாதுகாப்பு தொடரணி எந்த ஆபத்தும் இல்லாமலும் கடந்து போனாலும் கோபத்துடன் நடத்தப்பட்ட போராட்டக்காரர்களின் நோக்கம் ஆளுநர் தனக்குரிய கடமையை நிறைவேற்றுவதில் இருந்து முடக்குவதே ஆகும் இப்படி செய்வது இந்திய தண்டனை சட்டம் நூற்று இருபத்தி நான்காவது பிரிவின் கீழும் பிற சட்டப்பிரிவுகளின் கீழும் குற்றமாகும் எனவே இந்த விஷயத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விஸ்வே சாஸ்திரி கேட்டுக்கொண்டிருந்தார் இதேவேளை தமிழ்நாட்டில் ஆளுநரின் உயிருக்கு அச்சுறுத்தல் விடுக்கும் வகையில் மயிலாடுதுறையில் நடந்த சம்பவம் மிகவும் தீவிரமானது என்றும் நடந்த சம்பவத்துக்கு முதல்வர் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அண்ணாமலை கூறியிருந்தார் இது தொடர்பாக இந்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கும் அண்ணாமலை கடிதம் எழுதியிருந்தார் அதை தமது ட்விட்டர் பக்கத்திலும் அவர் பகிர்ந்திருந்தார் தமிழ்நாடு முன்னாள் முதல்வரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தமிழகத்திலேயே ஆளுநர் வாகனம் மீது கற்களையும் கம்புகளையும் கொண்டு தாக்குதல் நடத்தியதும் தமிழகத்திற்கு உள்ளேயே தமிழக ஆளுநர் பயணிக்க முடியவில்லை என்பதும் தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு எவ்வளவு சீர்கேடு அடைந்துள்ளது என்பதை எடுத்துக்காட்டுகிறது என தமது எதிர்ப்பை பதிவு செய்திருந்தார் இந்த நிலையில் மயிலாடுதுறையில் ஆளுநரின் வாகனத்தை நோக்கி கருப்புக்குடி வீசப்பட்டதை கண்டித்து சட்டப்பேரவையில் இருந்து அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் இந்நிலையில் இன்றைய தினம் ஆளுநரின் பாதுகாப்பில் எவ்வித சமரசமும் இல்லை என முதல்வர் ஸ்டாலின் சட்டமன்றத்தில் தெரிவித்தார் ஆளுநர் பாதுகாப்பிற்காக மத்திய மண்டல காவல்துறை தலைவராக இருக்கக்கூடிய ஐஜி தலைமையில் இரண்டு டிஐஜிக்கள் ஆறு எஸ்பிக்கள் ஆறு கூடுதல் எஸ்பிக்கள் இருபத்தி ஓரு டிஎஸ்பிக்கள் ஐம்பத்தி நான்கு ஆய்வாளர்கள் நூற்றி இரண்டு உதவி ஆய்வாளர்கள் ஆயிரத்து நூற்றி இருபது காவலர்கள் ஆகியோர் பயன்படுத்தப்பட்டு அவருடைய பயணம் பாதுகாப்பாக இருந்தது என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது ஆளுநர் கான்வாய் மீது கற்கள் கொடிகள் வீசப்பட்டன என்பது அபாண்டமான குற்றச்சாட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது காவல்துறையினர் தடுப்புகளை அமைத்து கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தனர் என்பதே ஆளுநருக்கு பாதுகாப்பு அளிப்பதில் இந்த அரசு எந்த ஒரு சமரசமும் செய்து கொள்ளாது என்பதை நான் உறுதியோடு பதிவு செய்கிறேன் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்தார் ஆளுநருடைய கான்வாய் மீது கற்கள் வீசப்பட்டன கொடிகள் வீசப்பட்டன என்பது ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் தடுப்புகள் அமைச்சு கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருந்தனர் என்பதுதான் உண்மை ஜனநாயக ரீதியிலே ஆர்ப்பாட்டம் நடத்தினாலும் ஆளுநர்களுடைய பாதுகாப்பில் இருந்த இந்த அரசு உரிய நடவடிக்கைகளை முறையாக எடுத்திருக்கிறது ஆளுநருக்கு உரிய பாதுகாப்பு அளிப்பதில் இந்த அரசு எந்த சமரசமும் செய்து கொள்ளாது என்பதை நான் உறுதியோடு இந்த அவைகளை பதிவு செய்ய விரும்புகிறேன் இந்த நிகழ்வை வச்சுக்கிட்டு ஆளுநரை பயன்படுத்தி அரசியல் செய்யலாம் என மாநில எதிர்க்கட்சித் தலைவர் எதிர்க்கட்சி துணை தலைவரும் எண்ணுகிறார்கள் நான் உறுதியாக சொல்றேன் அது நடக்கவே நடக்காது இது திமுக ஆட்சி இத்தகைய சூழலில் தமிழ்நாடு ஆளுநர் ரவியின் தனிப்பட்ட முறையிலான டெல்லி வருகையின் போது மாநிலத்தில் நிலவும் அரசியல் சூழ்நிலைகள் மற்றும் அரசியல் உள்ளவர்களின் செயல்பாடுகள் குறித்தும் மத்திய அரசிடம் ஆலோசனை நடத்த அவர் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்கிறது ஆளுநரின் தரப்பு சரி ஆளுநரின் மெய்காப்பாளர் குறிப்பிடும் அந்த சட்டப்பிரிவு நூற்றி இருபத்து நான்கு என்பது என்ன எவரேனும் பேசப்பட்ட அல்லது எழுதப்பட்ட வார்த்தைகளால் அல்லது சைகைகளால் அல்லது பார்க்கக்கூடிய வெளிப்படுத்தலால் அல்லது மற்றபடி இந்தியாவில் சட்டபூர்வமாக அமைந்த அரசாங்கத்தின் மீது வெறுப்பு அல்லது அவமதிப்பை ஏற்படுத்தினால் அல்லது ஏற்படுத்த முயன்றால் அல்லது அவநம்பிக்கையை தூண்டினால் அல்லது தூண்ட முயன்றால் அது குற்றமாக கருதப்படும் இதற்கு அபராதத்துடன் கூடிய ஆயுள் சிறை அல்லது அபராதத்துடன் கூடிய மூன்று ஆண்டுகள் வரை நீட்டிக்கப்படக்கூடிய சிறை அல்லது அபராதம் தண்டனையாக விதிக்கப்படலாம் இதில் அவநம்பிக்கை என்ற வார்த்தையானது விசுவாசமின்மை மற்றும் பகைமையின் அனைத்து உணர்வுகளையும் உள்ளடக்குகிறது இந்தியாவில் விடுதலை முழக்கத்தை எதிரொலிப்பவர்களை ஒடுக்க இந்த தேச துரோக சட்டத்தை பிரிட்டன் அரசு இயற்றியது ஆனால் அதே பிரிட்டன் நாட்டில் இந்த சட்டம் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு நீக்கப்பட்டது இந்தியாவில் இந்த சட்டம் இன்னும் தொடர்கிறது